நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோல மிக முக்கியமான, அதாவது ஏற்கனவே விட்டு போன கடகத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் அப்படிங்கிற தலைப்புல பேசிக்கொண்டு நிறைவு பகுதிக்கு வந்துவிட்ட நிலையில, ஒரு இடையில ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாம போனதுனால ஒரு இடம் வந்து தடுமாறிச்சு. 2 முறை சிம்மத்திலிருந்து கும்பத்தை பார்க்கும் வீடியோவை போட்டு விட்டீர்கள். கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கின்ற சனியை போடலை அப்படின்ட்டு ஒரு நேயர் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல சொன்னாரு. அது இன்னும் செக் பண்றதுக்கு கூட முடியல, அதுக்கு முன்னாடி அதையும் பேசிடுறேன். இருக்கலாம், ஏன்னா ஒரு 10 நாள் எனக்கு கண்டினியூட்டி விட்டு போனதுனாலே உடம்பு சரியில்லாதனாலே அது இருக்கலாம். இப்போது இறுதி நிலையாக தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற இறுதி நிலையோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். ஏன்னா சூரியன் முதல் பார்வையுள்ள அத்தனை கிரகங்கள், ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை. எந்த நிலையிலும் ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்கிறதுன்னு எடுக்கவே வேண்டாம். ஆக அந்த சனியோடு நிறுத்திக் கொள்கிறோம். நாளையிலிருந்து வேறு விதமான வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட்ல பிரீமியம் வீடியோ பார்க்குறேன். பிரீமியம் வீடியோக்குள் இந்த ஒரு 10 நாள் விட்டு போனதுனாலையும் லீவு நாள் வந்துட்டதுனாலையும் தினசரி ஒரு வீடியோவாக இந்த தடவை போடுறோம். சரியா? சரி, இப்போது தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் கடகத்திலிருந்து தன்னுடைய வீடான மகரத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கின்ற சனி என்ன பலன்களை செய்வார்? நம்பர் 1, கடகத்தில் சனி இருக்கக்கூடாது. தாயை கெடுப்பார், மனதை கெடுப்பார். மனோ காரகனும் தாயின் மாதா காரகனும் ஆகிய சந்திரனுடைய வீட்டில் சனி இருப்பது, கடகத்தில் இருப்பது, அது எந்த லக்னமாக இருந்தாலும் தாயின் அன்பு கிடைக்க இயலாத நிலை, தாய் பற்றிய சொத்துக்கள், தாய் பற்றிய நல்ல விஷயங்களை உணர முடியாத ஒரு தன்மையை குறிக்கும். எத்தகைய நிலைகளில் அந்த பலன் இருக்கும் என்பதை வந்து நீங்கள் வந்து மாதா காரகனாகிய சந்திரனுடைய நிலையை வச்சும் 4ஆம் வீட்டை வச்சுருந்தான் அதுக்கடுத்து வரணும். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 3 அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன். பாவகம், பாவகாதிபதி, காரகம், இந்த அமைப்பு படி தான் நீங்கள் இப்போ பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? தன்னுடைய கும்ப வீட்டிற்கு 6இல் மறைவார். பாவத் பாவக அமைப்பின்படி கடகத்தில் சனி இருந்தால் தன்னுடைய கும்ப வீட்டிற்கு 6இல் மறைவார். ஒரு கும்ப வீடு கெடுபலனை தருகின்ற வீடாக இருந்தால் அந்த வீட்டிற்கு 6இல் மறைகின்ற சனி அந்த வீட்டு பலன்களை செய்ய மாட்டார். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டிற்கு தானே 6, 8, 12 மறையும் போது அந்த வீட்டின் பலன்களை அவர்கள் அந்த கிரகம் செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே 7ஆம் பார்வை, சனியின் 7ஆம் பார்வை கொடூரமான பார்வை, அதில் அவர் பாபத்துவமாக இருந்தால் இன்னும் கொடூரமாக பார்ப்பார். இங்கே சிம்மத்தில் சனி இருப்பது மிக கடுமையான பாபத்துவம். ஆனால் கடகத்தில் சனி இருப்பது பாபத்துவம் என்றாலும் அந்த பாபத்துவத்தின் கூடுதல் குறைவு நிலைகளை சந்திரனின் ஒளி அளவுகளுக்கு ஏற்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, சப்போஸ் இங்கே கடகத்தில் சனி இருக்கின்ற நிலைமையில் சந்திரன் பூரணச்சந்திரனாக, பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார்னா சனி சுகத்துவம் அடைந்திருப்பார். எப்போவுமே சனிக்கு சந்திரனுக்கு வந்துட்டோம்னாலே அவருடைய ஒளி அளவுகள் ஒளி நிலைகளுக்கு வந்துடணும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. எல்லா விதமான அமைப்புகளிலும் கடகத்தில் இருக்கின்ற ஒரு கிரகத்தின் தன்மையை, வீடு கொடுத்தவனை எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் வீடு கொடுத்தவனுக்கு வந்துடணும் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஹவுஸ் ஓனர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கானால்தான். அப்போ வீடு கொடுத்தவனின் வலுன்னு வந்துடுற போது கடகத்தில் இருக்கின்ற சனி உச்சமாக இருக்கிறார். கடகத்தை ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறார், சனி இங்கே இருக்கிறார். அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தால் கூட வீடு கொடுத்தவன் வலுவின் மூலம் ஒரு விதமான ஸ்தான சுபத்துவ பலங்கள் அந்த பாவ கிரகத்திற்கு கிடைக்கத்தான் செய்யும். கூடுதலாக வளர்பிறை நிலையில் அல்லது பூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் நிலையில் பௌர்ணமி நிலையில் கடகாதிபதி இருக்கும்போது கடகத்தில் இருக்கின்ற சனியின் தன்மைகள் கொஞ்சம் சுபத்துவமாகும். கூடுதலாக குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு இருந்தால் சுத்தமாகவே சுபத்துவமாக இருப்பார், கெடுபலன்கள் இருக்கார். ஆகவே கடகத்தில் எப்படி இருப்பார் என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்த நிலைமைக்கு இங்கே வந்தோம்னு நீங்கள். ஆக அந்த நிலைமையில் தன்னுடைய மகர வீட்டை பார்க்கும்போது சனி தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் அவர் கெடுப்பார் என்பது இங்கே குறைவுபடும். எப்போவுமே சனி தன் வீட்டை பார்க்கக்கூடாது. அப்போ சனியின் பார்வை அமைப்புகளை நீங்கள் சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடகத்தில் சனி இருக்கும்போது அங்கே பூரணச்சந்திரனாக இருந்தால் அந்த பார்வை ஆதிபத்திய நிலையில் நன்மைகளை செய்யும், காரக கெடுதல்களை செய்யும். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் என்றது இங்கே பூரணச்சந்திரனாக இருக்கிறார். ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். கடகத்தில் சனி இருக்கிறார், கடகாதிபதி உச்சமாக இருக்கிறார், ரிஷபராசி, கார்த்திகை மாதம்,
திருக்கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் உச்சமாக இருக்க, அந்த சந்திரனின் வீட்டில் சனி இருந்து மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம், லக்னம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சனியின் குணங்கள் இருக்கும், சுத்தம் ப்ரெடிக்ஷனை வந்து துல்லியமாக புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கட்டம் போட சொல்லட்டுமா, இல்லை கட்டம் போட சொல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். திருக்கார்த்திகை பௌர்ணமி, சூரியன் விருச்சிகத்தில் இருக்க, சந்திரன் ரிஷபத்தில் இருக்க, சந்திரன் உச்சம், திருக்கார்த்திகை பௌர்ணமி. சூரிய எந்த லக்னம் வேணாலும் வச்சுக்கங்க, மகர லக்னமே வச்சுக்குவோம். லக்னத்தை தானே பார்க்கக்கூடாதுன்றேன், சனி தன் வீட்டாக இருந்தாலும் தன் வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன். இப்போ மகர லக்னம், சரி எதுக்கு இங்கே ஒரு கட்டம் போட சொல்லிடுறேன். மகர லக்னம், சூரியன் 11 இருக்க, சந்திரன் 5 இருக்கின்றார். ஆக திருக்கார்த்திகை பௌர்ணமி, சனி வந்து கடகத்தில் இருக்கிறார், சனி கடகத்திலிருந்து 7 வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரக அமைப்பில் இந்த விதி விளக்குன்றதை ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்கிறேன், விதியை விட விதிவிலக்குகளை தான் நீங்கள் வந்து அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பை இங்கே இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த அமைப்பில் இங்கே என்ன நடக்கிறது, இந்த இடத்துல தன் வீட்டை தானே பார்க்கக்கூடாது சனி என்று நான் சொல்லுகின்ற சில அமைப்புகள் இங்கே கெட்டு போயிடும். ஏனென்றால் வீடு கொடுத்த சந்திரன் குருவுக்கு நிகரான பூரண ஒலி பொலிவுடன் இருக்கிறார், அங்கே கடகம் புனிதமான வீடாக இருக்கிறது. அந்த வீட்டை அவர் கெடுக்கிறார் சனி, 7 வீட்டில் போய் அவர் உட்காந்து கெடுக்கிறார், லக்னாதிபதியாகி 7 வீட்டில் போய் உட்காந்து கெடுக்கிறார். ஆனால் அவர் புனிதம் அடைகிறார், சனி சுபத்துவம் அடைகிறார், வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார். பாருங்க கட்டத்தில் பாருங்க, வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார். இந்த நிலையில் தன் வீட்டை தான் பார்க்கின்ற சனி ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார், காரக கெடுதல்களை செய்வார். கொஞ்சம் அப்படியே சுத்தம் ஜோதிடம் புரிந்து கொண்டால் மகா எளிமையானது, ஆனால் புரிந்து கொள்வதற்கு உள்ள தாவு தீர்ந்து போயிடும். என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார், நல்லா தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே தன் வீட்டை சனி பாவரான சனியோ செவ்வாயோ பார்க்கக்கூடாது, ஆயினும் சுபத்துவம் பாவத்துவம் அதற்கு விதிவிலக்கு என்று சொல்லிவிட்டேன். கட்டம் தெரிகிறது, இது ஒரு சுபத்துவத்தின் உச்சநிலை. திருக்கார்த்திகை பௌர்ணமி மகர லக்னம், லக்னாதிபதி 7 உச்சனின் வீட்டில் இருக்கிறார். அந்த உச்சன் சுபத்துவமாகி தன்னுடைய வருடத்தின் மிக முழு அமைப்போடு ஒரு குருவுக்கு நிகரான சுபராக இருக்கிறார். அப்போ குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார்ன்னு அர்த்தம். கூடுதலாக இங்கே மகரத்தில் 3 இடத்துலேருந்து குருவும் சனியை பார்க்குறாருன்னு வச்சுக்கோம். பா பருத்தி புடவையாய் காய்த்தது, மனுஷன் கொடுத்து வச்சவன். ஆயினும் இங்கே லக்ன பார்வை லக்னத்தை வலுப்படுத்துமே தவிர சனியின் குணங்கள் அவர்கள் லக்ன அந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்போ செகண்ட் 2 கட்டம் வருது பாருங்க, இதில் ஒரு சின்ன ஃப்ளோவில் வந்து அப்போ தான் அந்த சூட்சும அமைப்புகளை விளக்க முடியும். இங்கே 3 குரு இருக்கிறார், இப்போ இந்த 2 கட்டம் வந்துருச்சு, 3 குரு இருக்கிறார், 3 குரு இருந்து சனியை பார்க்கிறார். சனி உச்சனின் வீட்டில் இருக்கிறார், சுபரான பூரணச்சந்திரனின் வீட்டில் இருக்கிறார், குருவின் பார்வையிலும் இருக்கிறார். இத்தகைய சுபத்துவம் அடைந்த சனி லக்னத்தை பார்க்கிறார், லக்னம் வலுப்பல். கிராம தலைவன் சொல்லுதில்ல மூல நூல்கள், சனியை வந்து ஒரு கிராம தலைவன், மேயர், பேரூராட்சி தலைவர், எம்எல்ஏக்கு தாண்டி வேறு விதமான மாவட்ட கவுன்சிலர் அப்படி இப்படின்லாம் சனியை வந்து ஒரு கிராமத்தலைவன். சில மூல நூல்கள் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆழமான நுணுக்கமான சில விஷயங்களை சொல்லும், தலைவன் சொல்லலை கிராமத்தலைவன் சொல்லும். கிராமத்தலைவன்னா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், பிரசிடென்ட் அப்படி இப்படின்லாம் இதில் இந்த ஜாதகம் தான். இந்த இடத்துல சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், 10 இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 11 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ அந்த மாவட்டம் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய ஆள், மேயராக இருக்கிறாரு, துணை மேயராக இருக்கிறார். இது போன்ற அமைப்புள்ள சனி சுபத்துவம் சூரியன் சுபத்துவம் வந்துடும். கிராமத்தலைவன் சனி வலுத்தால் அவன் கிராமத்தலைவன் அப்படின்னு ஒரு வரிகளில் மூல நூல்களில் இருக்கும். அதற்கான பொருத்தமான ஒரு உதாரண ஜாதகம் இது. இப்போது நான் சொல்லியிருக்கின்ற இந்த 2 ஜாதகம், சனி கூடுதல் சனி கூடுதல் சுபத்துவத்தை அடைந்து விட்டார். அதாவது ஏழாம் வீட்டில் இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், ஆனால் வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், இன்னொரு சுபரான குருவும் பார்க்கிறார். இத்தனை பார்வையையும் வாங்கிட்டு அவர் என்ன பண்றார், லக்னத்தை பார்க்கிறார். ஆக லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார், சுபத்துவமாகி பார்க்கிறார், வலு லக்னம் வலுவாகி விட்டது. ஆனால் பாபரான லக்னாதிபதி பார்க்கிறார், பாபரான லக்னாதிபதி பார்க்கிறார். அங்கே சனியின் குணக்கேடுகள் ஜாதகருக்கு இருக்கும்,
சனியின் குணக்கேடுகள். சனி சனி தான், குரு குரு தான், சுக்கரன் சுக்கரன் தான் இல்லையா? அப்ப இங்கே என்ன, ஜோதிடத்தின் மிக நுணுக்கமான ஒரு விஷயம், ஜோதிடத்தின் மிக மிக நுணுக்கமான சனியின் சுற்று. லக்னம் வலுத்து விட்டது, ஆல் ஸ்ட்ராங்கானவர், கிராம தலைவன், ஒரு ஊர் இது உழைப்பாளி, நல்லவன், எல்லா நல்லவன், வல்லவன், ஆன்மீகவாதி, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மூர்க்கன், பிடிவாதக்காரன், நயவஞ்சகன், மனதிற்குள் பிறர் துன்பங்களை ரசிப்பவன், சனியின் குணம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது இது ஒரு நுணுக்கமான விஷயங்கள், ஒரு ஹைலி லெவலில் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு புரியறதுக்கான அமைப்புகளை சொல்கிறேன். நயவஞ்சகன், பிறர் துன்பத்தை பார்த்து ரசிப்பவன். இந்த இடத்துல வந்துடும் அது, சனியின் குணம் அது. சரிட்டியா, கஷ்டப்பட்டியா, என்னப்பா தூக்கி கொடுத்தணுமா உனக்கு அப்படின்ற மாதிரியான மனதிற்குள் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று வேடம் போடுபவர். இதே குரு வலுத்து, குரு லக்னாதிபதியாகி இது போன்ற வழுக்கும் போது ஏமாலி, தாராளமாக இன்னொருத்தருக்கு செய்கிறவன், அனைவரிட்டும் நல்லவர் எடுக்கணும்னு நினைக்கிறவன், உண்மையாக உதவுபவன். சனி உண்மையாக உதவுபவன் இல்லை. அதாவது எதிர்பார்ப்புகளோடு கூடிய அமைப்பை சனி செய்யும். நான் உனக்கு 1000 ரூபா தரேன்னா ஓட்டு போடுவேன், நீ குரு வலுத்தா 1000 ரூபா சும்மா கொடுப்ப, நீ எந்த வேணாலும் பண்ணிக்க போயா, நல்லா இருப்பே, நல்லா இருக்கியா போயா. சனி வலுத்தால் ஓட்டு போடுவியா, கையெழுத்து போடு, 1000 ரூபா தரேன். இந்த மகா நுணுக்கமான சில விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது தான் இப்போ இந்த ரெண்டு இதில் இந்த இதில் சொல்லிட்டேன். இந்த ரெண்டு இதில் அந்த சனியின் விஷயங்கள், லக்னாதிபதி சுகத்துவம் அடைகிறார், அவர் சனியோ எவரோ லக்னாதிபதி சுகத்துவம் அடைகிறார், அதிக சுகத்துவம் அடைந்து லக்னத்தை பார்க்கிறார், லக்னம் வலு பெற்றது. ஆனால் அந்த லக்னாதிபதி சனியா குருவா? சனியானால் சனியின் குணங்கள், குருவானால் குருவின் குணங்கள். சனியின் குணங்கள் என்ன, குருவின் குணங்கள் என்ன, அப்படியே ரெண்டையும் போட்டு மேட்ச் பண்ணீங்கன்னா இப்போது நான் சொல்லுகின்ற அந்த மகா சூட்சமமான நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்முடைய மூல நூல்கள் கிராம தலைவன் என்று சனி வலுத்தவனை எந்த நிலையில் போற்றுகின்றன, உச்ச நிலையில் இல்லை. உடனே சனி உச்சமாயிட்டாரு, உச்சமானால் அவர் ஓரளவுக்கு சுபத்துவம் தான், ஏனென்றால் சுக்கரன் வீட்டில் தானே உச்சமாகிறார், உச்சமானவன் எல்லாம் கிராம தலைவன் இல்லை. இது போன்ற நிலைமைகளை ரெண்டாவது சார்ட்டை கட்டணும் இல்லையா, ரெண்டாவது சார்ட் இந்த கட்டங்கள் இருக்கும், கட்டம் அங்கே இருக்கும். மகர லக்னம், ஏழில் சனி, வீடு கொடுத்தவன் உச்சம், அவர் பூரண சந்திரனாகி உச்சம், குருவின் பார்வையும் சனிக்கு இருக்கிறது. இது போன்ற அமைப்புகளில் தான் சனியின் குணங்கள் சற்று பின்னே மறைந்து அந்த சுயநலத்தன்மையை தனக்குள் மறைத்து கொண்டு, தாழ்வு மனப்பான்மையை, நயவஞ்சகத்தனத்தை, குள்ளநதித்தனத்தை தனக்குள் மறைத்து கொண்டு அவர் கிராம தலைவனாக இருப்பார். இவ்வளோதான். அந்த கிராம தலைவன்றதுக்கு இன்றைக்கி சரியான இடத்துல பொருத்தமான இடத்துல ஒரு விளக்கம் சொன்னேன். இதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டு போயிடணும். இந்த அப்படியே இதை பிடிச்சிக்கிட்டு சனியின் குணங்கள், குருவின் குணங்கள், காரகத்துவ செயல்பாடுகள் அமைப்பில், இந்த இடத்தில் சனி ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது நல்லது. ஆனால் ஆதிபத்தியம் நல்லது, லக்ன ஆதிபத்தியம் வலுத்தது. தலைவன் யாருக்கும் வணங்காதவன், பிறருக்கு வணங்க தேவையில்லை, ஆனாலும் குருவுக்கும் சூரியனுக்கும் வணங்கக்கூடியவன், கிராம தலைவன் தான், நாட்டின் தலைவன் இல்லை, நாட்டின் தலைவன் சூரியன், அந்த சூரியனுக்கு முன்னால் மண்டியிடக்கூடிய சனி கிராம தலைவன் இவன், சரியா? அந்த மாதிரியான அமைப்புகளுக்கான ஒரு காரக, இதை உயர்நிலை கிளாஸ்ல இந்த மாதிரிலாம் விளக்கமாக சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லலாம். இப்ப இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே சிந்திச்சிங்கனாலே சில விஷயங்கள் வந்துடும். லக்ன ஆதிபத்தியம் எந்த இடத்துல செயல்படும், லக்ன காரகத்துவம் எந்த இடத்துல அடிபடும், பாவர்களுக்கு எப்படி எடுப்பது, சுவர்களுக்கு எப்படி எடுப்பதுன்றதுக்கு இந்த இரண்டு கட்டங்களும் உங்களுக்கு இதை இது பண்ணித்தரும், சரியா? சரி, பார்த்துருங்க. அடுத்து வந்து இப்ப என்னன்றதை சொல்லிடுறேன். மேஷ லக்னம், கடகத்தில் இருக்கின்ற சனி என்ன பலன்களை தருவார், இந்த சனியின் அமைப்புகளை வளர்வரை தேய்பிரை அமைப்புகளோடு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோடு பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். கடகாதிபதி பாவத்துவமாக இருந்தால் கடுமையான கெடுபலன்கள். மேஷ லக்னம் 4 இடத்துல சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார், அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார், 4 இடத்தை சுத்தமாக கெடுப்பார். 4 இடத்தையும், அதாவது மேஷ லக்னத்திற்கு 4 இடத்தில் இருந்து 10 இடத்தை பார்ப்பார், 2 இடமும் கெட்டுப்போச்சு. ராகுவோடு இருக்கிறார், வீடு கொடுத்தவர் அமாவாசை சந்திரனாகி விட்டார், அவரே அங்கே அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், வேறு செவ்வாய் சம்பந்த தொடர்புகள் இருக்கிறது, 4 இடத்தில் சனி ராகு போன்ற அமைப்புகள், இதே 4 இடம். இப்போ நான் காட்டின இதை வந்து எல்லாமே தலைகளாக சுபத்துவமாக இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கங்க. 4 இடம் கெட்டாலும் 10 இடம் வலுவாக இருக்கணும். இதே அந்த காரக ஆதிபத்தியத்திலேயே அப்படியே டிராவல், சுபத்துவ பாவத்துவத்தில் டிராவல் பண்ணிங்கன்னா பக்காவாக அந்த ப்ரெடிக்ஷன் வந்துடும். மேஷ லக்னம்
கடகத்தின் நான்காம் இடத்தில் ராகு பாவத்து, ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக அமாவாசை சந்திரன் நமக்குள்ள வந்து அம்மா அவுட்டு, அம்மா இல்லை. இந்த மாதிரி அம்மா அவுட்டு அம்மா இல்லைன்னே சொல்லக்கூடாது, அதுவே தவறான வார்த்தைகள் தான். அதாவது அதற்கடுத்து நீங்க சந்திரகந்திரன் வந்துடணும். தாயின் அமைப்பு குறைவுபடுகிறதுன்றது தான் அர்த்தம். சனி தசை ராகு தசை வரணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட சென்சிட்டிவான விஷயங்கள்ல, ஐயோ அம்மா இல்லையா, என் குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துடுறீங்க. சனி தசை நடக்குதா, ராகு தசை நடக்குதா, அந்த பாபத்துவ தசை நடக்குதா, சனி தசையே வரல, பிரச்சனை இல்லை, சந்திரன் வலுத்திருக்கிறார், தப்பு இல்லை, எல்லாம் பொருந்தி வரும்போது அங்கே நடக்கும். அதனால டக்குன்னு நான் சொல்றேன்றதுக்காக நீங்க வந்து அம்மா அவுட்டுன்னு சொன்ன வார்த்தைக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதை வந்து நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை அப்படி எடுத்துக்க வேண்டாம். அனைத்தையும் பார்க்க வேண்டும். இங்கே அந்த தாயின் நலம் குறைவுபடும் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கங்க. சனி ராகு திசையில ஆக இரண்டு ரிஷபம் மூன்றாம் இடத்தில் சனி அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார். அதுவும் இங்கே பாவத்துவ அமைப்புகள் இருக்கும்போது நல்லதல்ல, சுபத்துவ அமைப்பாக இருக்கும்போது ஆதிபத்திய காரக கெடுதல்களை கெடுத்து ஒன்பதாம் இடத்தை கெடுப்பார். மூன்றாம் வீடு மிதுனம் இரண்டில் அமர்ந்து எட்டை பார்ப்பார். ரெண்டுமே தப்பு. சுபத்துவமாக இருக்கும்போது கெடுதல்கள் இருக்காது, ஆனால் நன்மைகள் விளையாது. மிதுன லக்னத்திற்கு இரண்டில் அமர்ந்து இரட்டு எட்டில் பார்ப்பது. வீடு கொடுத்தவன் சுபத்துவம் அப்படின்னு சொல்லும் போது பாதிப்புகள் குறைவாக இருக்கும், ஆனால் பாதிப்புகள் இருக்கும். இரண்டு எட்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. தன்னுடைய தான் வீட்டை எட்டை எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடாது, இரண்டாம் வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. கடக லக்னம் லக்னத்திலேயே அவர் இருக்கிறார். இப்போ இந்த நான் சொன்ன அந்த போட்டு காட்டின அமைப்புகளின்படி பரவாயில்லை, ஆனாலும் ஏழாம் வீட்டை கெடுப்பார். லக்ன நல்ல மனைவி மற்ற விஷயங்களில் காரக விஷயங்களில் கிடைக்கும். பாவத்துவமாக இருந்தால் சுத்தம் லக்னமும் கெட்டுப்போச்சு, கடக லக்னமும் கெட்டுப்போச்சு, ஏழாம் இடமும் கெட்டுப்போச்சு. சனி சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஜாதகரே குணம் கெட்டவராக குணக்கேடுகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார். கொஞ்சம் இந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேட்கும்போது சில விஷயங்கள் புரியும். சரியா, சுபத்துவம் பாவத்துவத்தில் தான் நான் அப்படியே ட்ராவல் பண்ணுவேன், அது அப்படியே பக்காவாக 100% பொருந்தி இருக்கும். சரி, அடுத்து சிம்ம லக்னம் 12 இருக்கிறார், ஆறாம் இடத்தை பார்க்கிறார். இது ஓரளவுக்கு பரவாயில்லை. சுபத்துவமாக இருக்கும்போது 12 இடத்தை பரதேச வாசத்தை கெடுத்து அவனை கஞ்சனாக்கி அவனுக்கு எந்த விதமான நல்ல அமைப்புகளையும் செய்யாம சோறு கொடுத்து நாம அவனை வந்து பட்னி கடந்து சொத்து சேர்க்க வச்சு ஆறாம் இடத்தின் கடன் நோய் தொந்தரவுகளை குறைப்பார், கெடுப்பார். கன்னியா லக்னம் 11 இடத்திலிருந்து 5 இடத்தை பார்ப்பார். 5 இடத்தை பார்த்து கெடுப்பார். 11 இடம் ஓரளவுக்கு வலுவாக இருக்கும். அங்கே அந்த காரணங்களை சொல்லியிருக்கிறேன். 3, 6, 11 இடங்களில் அவர் வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை செய்வார். சுபத்துவமாக இருக்கும்போது 11 இடத்தின் பலன்கள் ஓரளவுக்கு கிடைக்கும். 5 இடம் கெட்டுப்போகும். ஒரு இயற்கை பாபகரகம் 5 இடத்திற்கு அதிபதியாகி 5 வீட்டை பார்க்கக்கூடாது. அடுத்து வந்து துலா லக்னம் 10 சனி 4 இடம் ரெண்டுமே கெட்டுப்போச்சு. பாபத்துவமாக இருந்தால் சுத்தமாக கெட்டுப்போச்சு, சுபத்துவமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. 10 4 இருக்கக்கூடாது. விருச்சிகம் 9 இடம் கேட்கவே கேட்காதீங்க, பேசவே பேசாதீங்க, சுத்தம் பாவத்துவமாக இருந்தால் தகப்பனாரே இல்லை, தந்தை இல்லை, தந்தையாக இல்லை. 3 இடம் தைரியம் வீரியம் எல்லாமே கெட்டுப்போச்சு. அப்போ அவர் 9 இடத்துல இருக்கக்கூடாது. சுபத்துவமாக இருக்கும்போது மேலோட்டமாக இருக்கும், தந்தை இருக்கிறார், தந்தை போல இருக்கிறார். வார்த்தைகளை புரிஞ்சுக்கல, தந்தை இருக்கிறார், தந்தை போல இருக்கிறார். சுபத்துவ பாவத்துவை போல தான் தனுசு லக்னம் 8 சனி ஆயுள் மட்டும் பரவாயில்ல. 8 சனி இருக்கிறது ஆயுளுக்கு நல்லது, ஆனால் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார். மிதுன லக்னத்தை அப்படியே தலைகளாக புரிஞ்சிக்க வேண்டியதான். 8 சனி பாவத்துவமாக இருந்த 2 வீட்டை பார்க்கிறார். குடும்பம் இல்லை, சனி திசையில் நல்ல குடும்பம் அமைவு இல்லை. சுபத்துவமாக இருக்கிறார், ஏதோ 2 இடத்துல அந்த தனம் பார்க்க குடும்ப அமைப்புகளை கொடுத்து காரகத்துவத்தை கெடுக்கிறார். சரியா, அடுத்த அப்படியே மகரம் 7 இடம். இப்போது நான் விளக்கியே சொல்லிவிட்டேன், படத்தில் சொன்ன மாதிரி சுபத்துவமாக இருந்தால் லக்னம் சூப்பர், பாவத்துவமாக இருந்தால் எல்லாம் போச்சு. இது ஏற்கனவே மகர லக்னத்திற்கு சொல்லியாச்சு, படம் போட்டு விளக்கியாச்சு. கும்ப லக்னம் 6 இடத்தில் இருக்கிறார். நல்ல அமைப்பு தான், ஒரு பாவ கிரகம், நல்ல அமைப்பு, சுபத்துவமாக இருந்தால் சூப்பர் அமைப்பு. கும்பத்துக்கு 6, 8, 12 கும்பத்துக்கு ஸ்திர லக்னமான சனியின் லக்னத்துக்கு 6, 8, 12 சுபத்துவமாக மாறியது அற்புதமான பலன். கும்ப லக்னம் கன்னியில் 8 இருக்கிறார். கன்னி ஏற்கனவே அவருக்கு பிடிச்ச வீடு. புதனும் நல்ல சுபத்துவ அமைப்போடு இருந்து அங்கே சுபத்துவ குரு சுக்கிர தொடர்பில் ஏற்பட்டால் நல்ல பலன்களை செய்வார். 6, 8, 12 அந்த பலன் சனிக்கு உண்டு. மறைஞ்சா பாபகிரகம் கெடுதல் வந்து செய்யன்றதெல்லாம் இது. எங்கே எந்த கிரகம், சுபகிரகம் அறையப்படாது, பாபகிரகம் அறையலாம். அப்போ இங்கே கும்ப லக்னம் 6 இடத்துல இருக்கிறார். சுபத்துவமாக இருக்கும்போது 6 இடத்தை கெடுத்து நல்ல பலன்கள் அப்படி இப்படின்னு இருக்கும். 12 இடம் இருக்கும். லக்னாதிபதி 6 மறையிறது தப்பு இல்லை. மூலநூல்களில்
உள்ள அர்த்தங்களை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். சரியா, லக்னாதிபதி ஆறுல மறையிறது தப்பில்ல, சனியாகி மறையிறது. சனியின் துர்க்குணங்களை மறைவாக செய்யக்கூடிய ஒரு தன்மை. சரியா, சனியின் துர்க்குணங்கள் நேரடியாக இருக்காது, சனியின் குணங்கள் இருக்காது, சனியின் குணங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து மீன இலக்கணம். மீன இலக்கணத்திற்கு ஐந்தில் இருப்பார், நல்லதில்லை. ஐந்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய பதினொன்றாம் வெட்டியை பார்ப்பார். ஒரு பாபகிரகம், திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. புத்திர பாக்கியம், புத்திர இது, புத்திர தோஷம் எல்லாத்தையும் கெடுக்கும், ஆண்வாரிசு தடையை கொடுக்கும். இப்போ பதினொன்றாம் இடத்துல பாபத்துவமாக இருந்தால் அண்ணன் மூத்த அண்ணன் லாபம் எல்லாத்தையுமே கெடுப்பார். சுபத்துவமாக இருக்கும்போது பெண் வாரிசை கொடுப்பார். ஆண் அப்போ கூட ஆண் குழந்தைகளை குருவின் நிலையை வச்சு தான் பார்க்கணும். பெண் வாரிசை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கொடுப்பார். அதில் அந்த பெண்கள் மூலமான ஏற்ற இறக்கங்களை கொடுப்பார் சுபத்துவமாக இருந்தார். இதுதான் நிறைவு. ஆக இதை 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 பார்த்துக்கிட்டிங்கனாலே நான் இப்போது சொன்ன அந்த அமைப்புகள் வந்துடும். இப்போ அந்த கட்டங்கள் போட்டதுனால இந்த இதில் ஒரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அத்தனையிலையும் வந்து நிறைவாயிடுச்சு. அடுத்து வேற ஒரு வித்தியாசமான தலைப்பில் தொடர்ந்து ரெகுலராக தினசரி வந்து அந்த விட்டு போன கேப்புக்காக ஒரு 10 வீடியோ எக்ஸ்ட்ரா போடலாம், பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.